ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலாக் டைப் வீடியோ. அதாவது ஆடி 18 அடுத்த வாரம் வரப்போகுது இல்லையா, அதுக்கு வந்து கலந்த சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படைக்கிறது வழக்கம். அந்த கலந்த சாப்பாடு எப்படி செய்யலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியாக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். அந்த கலந்த சாப்பாடோடையே நம்ம வந்து காப்பரிசியும் செய்வாங்க. அன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா காப்பரிசி செய்வாங்க. எங்கள் திருச்சி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றுல வந்து சரடு கயிறெலாம் மாற்றி படைப்போம். கூடவே வந்து காப்பரிசி வந்து வாழைக்கொள்ள அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசியில தான் வந்து காப்பரிசி செய்வோம். பட் இங்கே யூஎஸ்ல வந்து எனக்கு அந்த வாழைக்கொள்ள அரிசிலாம் கிடைக்காது, அதனால வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி அப்படி இல்லைன்னா பச்சரிசியை வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், இது ஒரு ஐடியா தான். நான் வந்து இன்னைக்கு 7 வகையான சாதம் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து இதை 3 வகை, அதே மாதிரி 5 வகை, அந்த மாதிரி நீங்கள் கம்மியாக கூட செஞ்சுக்கலாம். முக்கியமாக ஒன்று வந்து நாங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் வெங்காயம் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா அந்த ரெசிபியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கலந்த சாதத்துக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து சாதம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்து ரெசிபி செய்ய போகிறேன். எல்லாமே கலந்த சாப்பாடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சாலே வயிறு நிறைய நம்ம எல்லா சாதமே டேஸ்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி. நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன், ஏன்னா படைக்க போகிறோம் இல்லையா. படைக்கிறதுக்கு வந்து புழுங்கல் அரிசியை விட பச்சரிசியில் செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் பச்சரிசி மெஷரிங் கப்பில் 2 கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்சுட்டேன். நீங்கள் வந்து வடிக்கிறதுனாலும் வடிச்சுக்கலாம். வடிக்கிறப்ப கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நல்லா பொல பொலன்னு வந்து சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ தான் வந்து குக்கர் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ அந்த சாதத்தை எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுடுவோம். இதுதான் கலந்த சாப்பாட்டுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது. மற்றபடி என்னென்ன சாதம் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், கருவேப்பிலை சாதம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் பிரியாணி மாதிரி செய்ய போகிறேன். அப்புறம் வந்து பொங்கல், சக்கரை பொங்கல் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இது வந்து எல்லாத்துக்குமே தேவையான சாமான்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பரிசிக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். காப்பரிசிக்கு அரிசியை நான் ஊற வச்சுருக்கிறேன். காப்பரிசிக்கு அரிசி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி. பச்சரிசி எடுத்து நான் ஊறலாம் வைக்கல, வெறுமாக ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து வெள்ளை துணியில் உணர விட்டுருக்குறேன். ரொம்ப வந்து சதசதன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பாகு காய்ச்சி எடுக்கிறப்ப ரொம்ப தண்ணியாட்டம் போயிடும், அதனால் உணர்த்திக்கோங்க. காயிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக காயணும்னு அவசியம் இல்லை. இப்படி நமக்கு பிடிச்சா கை ஒட்டுது பார்த்திங்களா, இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். அடுத்து அதுக்கு தேவையான சாமான்கள் வெல்லம், அதே மாதிரி கட் பண்ணின தேங்காய், பொட்டுக்கடலை, எள்ளு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 வகை சாதத்துக்கு தான் நான் வந்து அரிசியை வந்து வேக வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். 2 கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டிருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இன்ஸ்டா பாட்டில் வச்சுருந்தேன். நீங்கள் அப்படி இல்லைனா குக்கரில் வந்து நல்லா ஒரு 2 விசில் வச்சு நீ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நல்லா பொல பொலன்னு பச்சரிசி வெந்து வந்துடும். இப்போ வந்து இந்த 3 சாதத்துக்கு தேவையான சாதத்தை மட்டும் எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். தயிர் சாதத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குக்கரில் கீழ்ப்பக்கம் சாதம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா வந்து மற்றதுக்கெல்லாம் பொல பொலன்னு சாதம் வேணும், ஆனால் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் கீழ்ப்பக்கம் இருக்க சாதத்தை நல்லா அந்த சூடோடு இருக்கிறப்பையும் மசிச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா குறைவாயிடும், அதனால் அதை மசிச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு சாதமும் நான் இன்னைக்கு சொல்ல போகிற மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அரிசி. அதுக்கேற்ற மாதிரி தான் சாமான்கள் போட்டு நம்ம கிளற போகிறோம். அது இல்லாமல் 1/2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியில் தக்காளி சாதமும், அடுத்து 1/2 கப் அளவுக்கு பொங்கல் சக்கரை பொங்கலும் நம்ம செய்யப்போம். இப்போ வந்து மசிச்சிட்டேன். அடுத்து வந்து தேங்காய் சாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து இந்த சைஸில் 1 மூடி தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கிறேன். துருவுறப்ப முக்கியமாக கவனிக்க விரும்பியது அந்த கீழ்ப்பக்கம் இருக்க அந்த கருப்பு கலரோடு சேர்த்து வந்து துருவ வேணாம். அந்த மேலாக்கில் நீங்கள் துருவினாலே நல்லா வந்து பொல பொலன்னு உங்களுக்கு வந்துடும். ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உடச்சி தேங்காய் வந்து திருவி நம்ம வந்து செஞ்சுறப்ப டேஸ்ட் உங்களுக்கு தேங்காய் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு சாதத்தை வந்து கலந்துட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பாலை ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கலாம். பால் அந்த ஆடையோட போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக அந்த ஆடையோடய போட்டுருங்க. சில பேர் வந்து வெண்ணெய் சேர்ப்பாங்க,
நம்ம வெண்ணெயை போடாமல் அந்த பால் காய்ச்சிறப்ப இந்த அந்த ஏடு வரும் பார்த்தீங்களா, அந்த ஏடோடே போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஏன்னா சிறும வந்து விரைச்சிக்க கூடாது நம்ம தாளிக்கிறதுக்குள்ள, அதனால் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு போல் பாலை ஊற்றி கலந்தாச்சு. இதை கொஞ்சம் மூடி வச்சுடுவோம், மூடி வச்சுட்டு கடைசியாக தாளிச்சுக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா வந்து தாளிக்கிறத பார்க்கலாம். புளிசாதம் மட்டும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கிடையாது, புளிசாதம் வந்து ப்ராசஸ் பெருசு அப்படிங்கிறனால அதோட லிங்க் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே புளி தொக்கும் அதே மாதிரி அந்த பவுடரும் அரைச்சி வச்சுட்டேன், அதை வந்து தாளிச்சிட்டு கலந்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ முதல்ல வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுட்டு தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா செவந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அரிசியோட அளவு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதையும் இதிலையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கழுவுன அரிசியிலையும் பருப்புலையும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு. தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அரிசி எடுத்துருக்கிற அதே கப்லையே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பருப்பு எடுத்த அதே கப்லையே 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு இனிப்பில் உப்பு கொஞ்சம் சேர்றப்ப உங்களுக்கு இனிப்பை வந்து உங்களுக்கு தூக்கி காட்டும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிதமான தீயில 3 விசில் விடுங்க, சரியாக இருக்கும். 3 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மலர்ந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு நல்ல ஒரு கனமான கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து மசிச்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசித்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து நல்லா 1/4 கப் தண்ணி ஊற்றி திக்காக இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க, தூசு மண் அதில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம கிளற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்து பொங்கலும் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ தீயை வந்து மிதமாக வச்சு கிளறிக்கிட்டே இருங்க, அந்த கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. இப்போ இதில் 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் போட்டு நல்லா செவக்க விட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பொங்கல் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்குனீங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப உங்களுக்கு பதமாக இருக்கும். நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். அந்த வறுவலுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி அரைக்கணும். அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 to 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு செவந்து வறந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா பொடி வந்து எடுத்துக்கலாம். அதுங்கள நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். வறுவல் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிற உருளைக்கிழங்கு வறுவல் இந்த சைஸில் உள்ளது 3 உருளைக்கிழங்கு, கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் நம்ம வறுத்த பொடியையும் நல்லா இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நர நரன்னு எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். இப்போ இந்த காஞ்ச எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கட் பண்ணின உருளைக்கிழங்குலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு, இப்போ நீங்கள் எதுவுமே மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம், தீயை மிதமாக வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு
இதை ஒரு மிதமான தீயில் உருளைக்கிழங்கு நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும் தண்ணி ஊற்றாமலே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து காட்டுறேன், எப்படி வெந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் ஆச்சு, அவ்வளோதான் ஆகும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. நான் இப்போ வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2-2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதில் மிளகாவும் சேர்த்துருக்குறோம், மிளகு சேர்த்துருக்குறோம், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு இனிமேல் நீங்கள் வந்து மூடி வச்சு வேக வைக்க வேணாம், திறந்தே வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கிறப்பையும் எடுத்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னுமே கூட நீங்கள் கிறிஸ்பியாக எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது தேங்காய் சாதம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்துக்கிட்டு இருக்கிறப்பே உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை உடச்சி போட்டுட்டு அதை வந்து நல்லா செவக்க விட்டுருங்க. கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்து செவக்க விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் 1 கப் அளவுள்ள துருவின தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை மட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, செவக்க வேண்டாம். இப்போ இந்த தேங்காய் கலவைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அரிசி வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா. இப்போ இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சாதத்தை கைகளால் நல்லா வந்து உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க, அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம். இப்போ போட்டுட்டு இந்த சூட்டிலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எலுமிச்சம்பழ சாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா ஒரு அகலமான பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்கடலை வந்து பச்சை வேர்கடலை தான் நான் சேர்த்துருக்குறேன், வறுத்தது கிடையாது. இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பு கடலை எல்லாம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். வரமிளகாய் வந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்குறோம் காரத்துக்கு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி போட்டு இதையும் நல்லா பொரிஞ்சு செவக்க விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துருக்குறேன். இதையும் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்குறேன். சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம். கூடவே எலும்புச்சம்பழம், ஒரே ஒரு எலும்புச்சம்பழம் இந்த சைஸில் எடுத்துருக்குறேன். இதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் புளியிறப்ப ரொம்ப கீழ்ப்பகுதி வரைக்கும் புளியாதீங்க, அப்போ வந்து ஒரு கசந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை உதுத்து போட்டு சேர்த்து கலரி விட்டுருங்க. இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ண வேணாம். எலுமிச்சம்பழம் சாதத்தை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சம்பழம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு, எலுமிச்சம்பழம் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நல்லா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த எண்ணெயோடைய 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க, அப்போ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தாளிக்கிறதுக்கு 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 பச்சை ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துருக்குறேன். கூடவே 1 பிரிஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இந்தளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து புதினா இலைகளையும் கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்து போட்டு பொரிய விட்டுருங்க. அப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதனால் பொரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் 1 வெங்காயம் போட்டிருக்கிறேன். நீளமாக நறுக்கினது வந்து 1 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வதங்கி இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த பார்ட் வந்து வீடியோவில் கட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா எடுத்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு. நீங்கள் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் இந்த தக்காளி சாதத்துக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், மூணு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு கொஞ்சமாக வந்து புதினாவும் மல்லியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு இருக்கும் மெஷரிங் கப்பில் இந்த சைஸில் கட் பண்ணினது. இப்போ இதிலேயே இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டும் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழைய வேக விட்டுருங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் செய்கிறது பாசுமதி அரிசியில் கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதை எடுத்து நல்லா 1-20 நிமிஷமாக ஊற விட்டு தண்ணியை வந்து வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பட் இன்னுமே வந்து குழஞ்சு வத்தி வரணும், அப்போ தான் தண்ணி ஊற்றுறது சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா மசிஞ்சு தண்ணியும் சுண்டிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு எடுத்துருக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து 2 பங்கு அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றணும். ஏற்கனவே அந்த தக்காளியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால 1/4 கப் மட்டும் கம்மியாக சேர்த்துருக்குறேன். 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம வந்து ஊற வச்சு வடித்து அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுருங்க. தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து குக்கரை மூடி போட்டுட்டு ப்ரெஷர் வச்சுட்டு தீயை மிதமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 விசில் விட்டு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் சாதம் நல்லா பொல பொலன்னு சூப்பராகவே இருக்கும். இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தயிர் சாதம் தாளிச்சுக்கலாம். அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தப்பருப்பு போட்டு ரெண்டு நல்லா பொறிஞ்சு செவந்துட்டுருக்கப்ப 2 காஞ்ச வரமிளகாயும் போட்டு செவக்க விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க, அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சாதம், அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தயிர்னு பார்த்தீங்கன்னா நல்லா 1/1 லிருந்து 1.5 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க, ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காப்பரிசி செய்ய போகிறோம். காப்பரிசிக்கு வந்து முதல்ல வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி உணர வச்சுருக்கிறேன், ஊறலாம் வைக்கல. இப்போ இதில் வந்து வெல்லத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை அடுப்பை மிதமாக வச்சு இந்த வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. நம்ம வந்து இப்போ பாகு காய்ச்ச போகிறது கிடையாது. வெல்லம் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து காப்பரிசி செய்கிறதுக்கு முன்னாடி எள்ளு வறுத்துக்க போகிறோம். எள்ளோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து பொரியணும். எள்ளு நல்லா பொரிஞ்சாதான் காப்பரிசியோட அந்த வாசனையும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கசந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு பொரிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப கருகவும் விட்றாதீங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ இதே பேன்லேயே நம்ம வந்து தேங்காயை வறுத்துக்க போகிறோம். தேங்காய் வறுக்கிறதுக்கு நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். பல்லு பல்லுலாம் கீறின தேங்காய், 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 1/2 கப்லேருந்து வரைக்கும் பொடியாக நறுக்கினது இருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஏற்கனவே வறுத்த எள்ளையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா வெள்ளைப்பாகு, அதை வந்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னா அதில் தூசு மண் இருக்கும் இல்லையா, அதனால்.
இப்போ தீயை மிதமாக வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து நம்ம தண்ணியில் போட்டு உருட்டுற பக்குவத்துக்கு அந்த வெல்லம் கொதிச்சு வரணும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்லா கெட்டியாக நொற கட்டி வரும். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு பாருங்கள். அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையால் நல்லா சாஃப்டான பாலாக வந்து உருட்ட வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு உருட்டை வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் உணர வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீயை வந்து இப்பெல்லாம் கம்மி பண்ணியே கிளறி கொடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா உங்களுக்கு இறுகி எல்லாம் ஒன்று போல் வரும். இந்த அளவுக்கு வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறி அடுத்த நாள் சாப்பிட்றப்ப நல்லா புலப்பலனே உங்களுக்கு இருக்கும். காப்பரிசியும் தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வடை சுட்டுட்ருக்குறேன். வடையோட ரெசிபி வந்து நான் சேனலில் நேற்று தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். மிக்சியில் வந்து மாவு அரைச்சி எப்படி வந்து மெது வடை சுடணும் அப்படின்னு போட்டிருந்தேன். அதே ரெசிபி தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும். அப்புறம் வந்து கருவேப்பிலை சாதம் இதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா கருவேப்பிலை சாதமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை சாதம் பொடி எப்படி அரைச்சி அதை வந்து சாதம் கிளறணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ வந்து உங்களுக்கு வந்து லென்த்தியாக போயிடும். அதனால தான் நான் அதை போடலை. இப்போ வடை ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வத்தல் வடகம்லாம் பொரிச்சிக்கலாம். ஏன்னா சில சாதத்துக்குலாம் வத்தல் பொரிச்சா நல்லாயிருக்கும்ல. அதனால் வந்து வெங்காய வடகமும் அந்த சோத்து வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறுக்கு வடகமும் கொஞ்சம் சுடலான் இருக்கிறேன். இப்போ சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து பரிமாற இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ சமைச்சது எல்லாமே நாங்கள் வந்து பரிமாறி சாப்பிட போகிறோம். இப்போ சமைச்ச எல்லாத்தையுமே வந்து ஒரே வாழை இலையில் பரிமாறி வச்சுருக்கிறேன். இந்த வாழை இலையும் நம்ம தோட்டத்தில் பறித்ததான். மரம் சின்னதாக இருக்கிறதுனால இலையும் வந்து நுனியெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் எனிவே வந்து நம்ம சமைச்சதெல்லாம் இதிலே பரிமாறணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கிறேன். இதுவெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி 18 செஞ்ச ரெசிபி. இதே மாதிரி ரெசிபியை வந்து நீங்களும் 18 செஞ்சு பார்த்து சாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.